ஜோதிட குருகுலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். சென்ற காணொலியில பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்தை பத்தி நம்ம ஒரு முழு அலசல் பார்த்தோம். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவர்களுடைய படிப்பு என்ன, தொழில் தேர்ந்தெடுக்கலாம். கிட்டத்தட்ட படிப்பும் தொழிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கணும்னா அது சம்பந்தமான தொழில் தான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட், அவர்களுக்கு ராசியான நிறம், ராசியான எண், இதையெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். யோகமான திசை, பாதகமான திசை, இதையெல்லாம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஐயா, இப்பொழுது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் ஐயா? அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன லக்னம் வந்து மில்கி வே பால் ரீதியில மூணாவது கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. மிதுன லக்னத்தில் ரெண்டு பேர் எப்போ இருக்கிறத பார்த்துருக்கீங்க, ரெண்டு பேர் ட்வின்ஸ் இருப்பாங்க. அதுல அது ரெண்டு பேர் ஏன் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு ரெண்டு மனம் அவங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அதுக்குன்னு அவங்க வந்து சைஷோ பிரணயா அப்படி இப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டு பர்சனாலிட்டிஸ் இருக்கும், ஒன்னு ஒரு சிந்தனை இருந்துட்டு இருக்கும், ஒரு சிந்தனை இருந்துட்டு இருக்கும். மகா புத்திசாலிகளா இருப்பாங்க, மற்ற கிரகங்களை கொடுத்து நல்ல யோசனை நல்ல சிந்தனை ரொம்ப குயிக்கா முடிவுக்கு வருவாங்க. மெலிந்த தேகம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு குரு பார்வை இருந்தால் கொஞ்சம் உண்டாகும், அதுக்குதான் போகாது. அவங்க உடம்பு நல்லா கிளீனாக இருக்கும், கிளீனாக இருக்கும். ஆனால் கால் வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியும் ஒல்லியா. ஏன்னா மிதுனக்கணக்காரர்கள் ஓட்டத்து பெரிய கெட்டிக்காரர்கள். ஓட்டம் என்றால் ஸ்போர்ட்ஸில் சொல்கிறேன் நான், ஸ்போர்ட்ஸில் ஓட்டம் வந்து நல்லா விடுவாங்க. பிக்கை அவங்களுடைய கரெக்டான குணாதிசயம்னு சொல்லணும். எதிலும் வேறு எதுலேயும் வேகம், சிந்தனையிலும் வேகம், செயலும் வேகம், எதுலேயும் எந்தலையும் வேகம் காமிப்பாங்க அவங்க. அதனால அவங்க கால் வந்து ஒரு கொஞ்சம் குறுகி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க ஒன்றும் சூம்பி போய் கோழியில் பயந்துடாதீங்க, கொஞ்சம் குறுகி இருக்காங்க தான். மற்றபடி மெலிந்தது வேகம் கோர் மூக்கு, மிதன்லக்கணக்காரன் வந்துட்டு கோர் மூக்கு இருக்கும், ஷார்ப்பாக நல்லா ரோமன் மூசு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மூசு. மிதுன லக்னக்காரர்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும், எந்த துறை சம்பந்தமா அவர்கள் வேலைக்கு செல்வார்கள்? மிதுன லக்னக்காரர்கள் வந்து வேகம் முக்கியம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் பெரும்பாலும் கணக்காக இருக்கு, பெரும்பாலும் உள்ள கிட்டத்தட்ட எல்லாம் கணக்கு தான். இப்போ இந்த டென்த்து இப்போ படிக்கிறாங்கல்ல, நல்ல பையங்கள்லாம் குழந்தைகள் படிக்கிறது இல்லை, அவங்க நல்ல மார்க் எல்லாத்தையும் எடுக்கட்டும். அவங்க எல்லாத்தையும் நல்ல மார்க் எடுத்து காமர்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா லெவன்த்துக்கு போகிறப்போ அவங்களை காமர்ஸ் வந்து அவங்களை சூஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையே வர்த்தகத்தோட புரோக்கர் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே தான் சுற்றி சுற்றி வரும். அதனால அவங்க பின்னால் ICW இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது அந்த மாதிரி ICW அப்புறம் MBA CA இந்த மாதிரி அவங்க படித்து வைக்கணும். அதுக்கு டென்த்தில் அவங்க வந்து நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா போட்டும், நல்ல மார்க் வாங்கினா அதுக்கு காலப்படுறவங்க வேறு சப்ஜெக்ட் நீங்கள் போகிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் பெரும்பாலும் நல்லா வரும் நிதுநடக்கிறாங்க, அது தொழிலும் அதுக்கேற்ற மாதிரி தொழிற்சாலைகளிலோ இதுலேயோ அட்லீஸ்ட் ஒரு மளிகைகளில் கணக்கிறதுனாலும் இருப்பான். பிக்க மினிமம் அந்த பிக்னஸ்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்கக்கிட்ட வர்ற முடிவு வந்து சீக்கிரம் வரும், அவங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. முடிவு தப்பாக போச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க, அதான் ஒரு வேடிக்கை. அதனால தான் டபுள் பர்சனாலிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள, அதனால ரெண்டு மிதுனத்தில் எப்பவுமே ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க. பேப்பரில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான விஷயமே வர்த்தகம், காமர்ஸ், ஷேர்,
வேகமா முன்னுக்கு வரணும், லெத்தார்ஜிக்கா மெல்ல இருக்க மாதிரி தொழிலாம் அவங்க பிடிக்காது. பிக்க செய்யறது பிக்க டிரைவராக இருந்தால் பிக்க நல்லா அருமையா காரை ஓட்டுவாங்க, ரிக்ஷாவில் தான் ரிக்ஷா நல்லா ஓட்டுவாங்க. அது அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்படுற தொழிலுக்கு எல்லாமே பிக்கு வேகம் விவேகம் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கும். அதனால காமர்ஸ் அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு விட்டுறக்கூடாது. அவங்க அவங்க ரெக்கணத்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா மிதுநல கணக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஐயா இருக்கும்? இது ஒரு வாசலுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு தருணம் இல்லையா திருமணம் என்பது? மிதுநல கணக்காரர்களுக்கு திருமணம் என்ற பயிற்சி 27 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு இந்த திருமணம் வரும். 27 வயசு ஆகும் அவங்களுக்கு, அவளுக்கு முன்னாலே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து குரு சம்பந்தப்படுது, கல்யாண ஸ்தானம் குரு. அதனால நல்ல படித்த மனைவியாகவும் பெரிய இடத்துலேருந்தும் குண குணவதியாகவும் நல்ல ஓரளவுக்கு ஈவன் டபுள் சம்பளம் வரும். அவங்க ரெண்டுல இது நடக்கலாம், குரு சம்பந்தப்படுறதாக மனைவி படித்தவர்களாக வருவோம், நல்ல குடும்பத்திலேருந்து வருவோம். வடகிழக்கு கிழக்கு அவங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு வடகிழக்கு நேரத்துல அந்த அந்த திசையில அவங்களுக்கு மனைவி அமையும். மனைவி பெரும்பாலும் மஞ்சள் நிறம் பிடித்தவளாதான் வருவான், ஏன்னா குருவுக்கு பிடித்தது மஞ்சள்ன்றதால மனைவி அந்த மாதிரி தான். பொண்ணு பார்க்க போடுற மனைவி மஞ்சள் மஞ்சள் புழம் கட்டியிருந்தாலும் கட்டியிருக்கலாம், ஆச்சரியம் இல்லை. இருக்கணும் மஞ்சள் பிடித்திருக்கணும். மிதுன நகரக்கார அவங்களுக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும், ஆனா பச்சை வந்து அதிகம் ப்ரிஃபர் பண்றதில்லை அவங்க. மற்றபடி வேற நேரம் என்னன்னா மஞ்சள் அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா சிகப்பு பவளம் இதை அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதால வெள்ளி போடலாம், வைரம் போடலாம், மோதிரம் போட்டால் வைரம் மோதிரம் போடலாம். வேற மஞ்சள் கல் இருந்தால் மஞ்சள் கல் போடலாம் அவங்களுக்கு. அது ரெண்டுமே அதிர்ஷ்ட நிறம் எடுத்ததுன்னு சொல்லிட்டேன். நம்பர் என்னன்னா அவங்களுக்கு 3 கொஞ்சம் ஒத்து வரும், 14 ஒத்து வரும். இது மாதிரி 5-3 ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகும். எதுலேயுமே அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வீடு அமைகிறது கூட பார்த்தீங்கன்னா 14 32 5 வந்துடும், 5 வந்துடும் அது வந்துடும், 3 வந்துடும். எப்படியும் நிறங்க அதிர்ஷ்ட நிறங்கள் இது அப்படிங்கிறதால வந்துடும். அடுத்தது மேலே பார்ப்போம். ஐயா மிதுன லக்னக்காரர்களுக்கு எது ஐயா யோகமான திசை, எந்த திசை நடக்கும்போது இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? மிதுன லக்னக்காரர்களுக்கு மிகவும் கெட்டவன் செவ்வாய், கடன் தொல்லை ரோகம் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அவங்களுக்கு ஏற்படும். அதனால மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை வந்துருச்சுன்னா பகல் யாரையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, செவ்வாய் திசை வந்துச்சுன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாதகத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய லக்கி திசைங்கிறது புதன் திசை தான், அதுக்கு புதன் வந்து 1, 4, 7, 10 இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். 4 இருந்தால் புதன் உச்சப்படுறதால புதன் திசை வந்துச்சுன்னா புதன் நல்லா இருந்தால் வியாபாரம் வர்த்தகம் புரோக்கர் புரோக்கிங் ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் அவங்க இறங்கினாங்கன்னா அவங்க பிடிக்க முடியாது. அவங்கள டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. ஈவன் ஒரு டைப் ரைட்டிங் எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு செஞ்சிருவாங்க. அவங்க பிக்க முடிவெடுப்பாங்க. அந்த வேகம்ங்கிறத உங்கள்கிட்ட எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாண ஸ்தானம் வந்து குரு அப்படிங்கிறதால வர்ற பெண் அமைதியாகவும் குணவதியாகவும் இருப்பாள். அவங்க அவங்ககிட்ட பேசுறப்போ விவாதம் அதிகம் கூடாது, ஏன்னா புதன் இலக்கிறக்காரர்களுக்கு முதல் இலக்கிறக்காரர்களுக்கு படிப்பு கர்வம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டோம், நிறைய படிக்கணும்னு மனைவிட்ட அந்த மாதிரி ஒரு ஆர்கியுமெண்ட்டாக இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்களுடைய ஒரே வீக்னஸ் என்னன்னா முதல் இலக்கிறக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, பிரத்தியாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. எல்லாத்துக்கும் இல்லை, நல்லது நல்ல விஷயங்களுக்கு மனைவி ஒன்று சொன்னாலும் நண்பன் ஒன்று சொன்னாலும் நல்ல விஷயங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்களாமையும்
பெரும்பாலும் பெருமாள் பெயர் கொண்ட நண்பர்களால் தான் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கு பிடித்த லக்கான விஷயம் மகாவிஷ்ணு தான், விஷ்ணு பெருமாள் இது என்ன சொல்லலாம், பரந்தாமன் கோவில், கிருஷ்ணன் கோவில், கண்ணன் கோவில், திருப்பதி, முக்கியமாக ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் அந்த தெய்வங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கு நல்லது பண்ணும். திசையில் புதன் திசை அவ்வளோதான். செவ்வாய் திசை வர்றப்போ நிறைய கடனும் ஆக்சிடென்ட்ஸும் அவங்களுக்கு ஏற்படும், நண்பர்களுடன் விரோதம் ஏற்படும், உறவினர்களோட விரோதம் ஏற்படும். செவ்வாதிசை வந்துருச்சு அப்படின்னு யாரும் ஜோசியர்கள் சொன்னாங்கன்னா உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தவிர்க்க முடியாது எதுவுமே, ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான். சுக்கரதிசை வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான திசை அது, குரு புண்ணிய திசை. சுக்கரதிசை குரு தசை வந்து புதன் தசை வந்தால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நடக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அவ்வளோ அதில் இருக்க வேண்டிய இடமும் என் பின்னால் பேசும். ஐயா, மிதுநலக்காரவங்களுக்கு எந்த எண் அதிர்ஷ்டமான எண், என்ன நிறம், என்ன கடவுளா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வணங்கினா நல்லது? இப்போ தான் சொன்னது, ஸ்ரீரங்கம் போகலாம், விஷ்ணு போகலாம், பெருமாள் கும்பிடலாம். எந்த திசை அப்படின்னு சொன்னால் சுக்கரன் புதனுக்கு வந்து வடகிழக்கு திசை ஏற்கனவே சொல்லிட்டேன். வேற என்ன அதிர்ஷ்டமான என்ன? ஐயா, அதிர்ஷ்டமான எண் தான் 14 சொன்னேன், 3, அதாவது 5-3. இந்த 5-3 எப்படி வந்தாலும் சரிதான், அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பர் அது. அது அமையும், ஆட்டோமேட்டிக் அமையும். அதிர்ஷ்டமான நிறம் வந்து பச்சை நிறம்னு சொல்லிட்டேன். சுக்கரன் உங்களுக்கு கூட புண்ணியம் தெரியுங்கிறதால ஒயிட் ஷர்ட், ஒயிட் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும். மஞ்சள் யாரும் சூஸ் பண்ணுறது இல்லை. பெண்களாக இருந்தால் மஞ்சள் புடவை கட்டினா நல்லா இருக்கும். பெண்களாக இருந்தால் மஞ்சள் புடவை கட்டினா நல்லா இருக்கும், நல்ல நல்லது. இன்னொரு முக்கியமான கேள்வி ஐயா, அது என்னன்னா, மிதுநலக்கணக்காரர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ரொம்ப டாப் லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்ப அவங்க எந்த மாதிரியான ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஐயா? கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னதான் இதுதான், வாழ்க்கையில வேகமா போற விஷயங்கள் கார், இது எடுத்துக்கலாம், கார் கம்பெனி, ஒரு புரோக்கர், ஒன்றுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்க, விற்று கொடுக்கறது, வாங்கிக்கிறது, போகிறது, கடன் வாங்கி கொடுக்குறதல், கடன் வாங்குதல், கொலாட்ரல், கடன் வாங்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி அதை கமிஷன் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் வந்து வேகமாக செய்வாங்கன்னு சொன்னல, அதனால் வேகமாக எது டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா ரைட்டை ஒரு லோன் வாங்கி கொடுத்து அதில் கமிஷன் வாங்குவாங்க. அவங்க ஏற்கனவே ICW, IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ICW, CA, MBA இதெல்லாம் அவங்க இருக்கிற கம்பெனியில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். அந்த சில பேர் முதல் இருக்கிறது பிறந்தவங்க லீகல் அட்வைசராக போவாங்க, ஒரு பெரிய கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக போவாங்க, நல்ல வழக்கறிஞராக இருப்பாங்க. முதலக்கணக்காரங்க நல்ல அழகாக பேசுவாங்க, பேச்சில் நகைச்சுவை இருக்கும், பாயிண்ட் இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக கணித்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் வழக்கறிஞர் தொழில் அவங்களுக்கு ஒத்து வரும், வக்கீலாக இருப்பாங்க, புரோக்கருக்கு ஒத்து வருவாங்க, ஒரு விஷயம் வாங்கி விற்கிறதுக்கு ஒத்து வருவாங்க. அடுத்தது கோர்ட்டு வழக்கறிஞர் விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கடுத்த பற்றி லோ லெவலில் பார்க்க போனால் சின்ன குட்டி குட்டி பிஸ்னஸாக பார்ப்பாங்க அவங்க, சின்ன பிஸ்னஸாக ரியல் எஸ்டேட் பார்ப்பாங்க. வீடு பார்த்து கொடுக்குறவங்களுக்கு வீடு வேணும், வாடகைக்கு வேணும்னு கேட்கலாம்ல, உங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்குறவங்களுக்கு அப்படி வீடு பார்த்து கொடுத்து அதை சம்பாதிக்கலாம். லோ லெவலில் சொல்கிறேன், ஹை லெவல் சொல்லிட்டேன். இப்படி புரோக்கர், கணிதம், கணக்கு இதுக்குள்ளே தான் அவங்க உலகம் சுற்றி வரும். இதில் அவங்க வேகமாக செய்வாங்க. ஐயா, அவர்கள் வந்து திருமண பந்தத்தின் பொழுது அவர்களுடைய மனைவியோ இல்ல கணவனோ இல்ல எந்த திசையில இருந்து அமைவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஐயா? மிதுநலக்கணக்காரர்களுக்கு சொன்ன நம்ம 7 அதிபதி அவங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி என்பது குரு. குரு வந்து கிழக்கு கொஞ்சம்
வடகிழக்கு கொஞ்சம் அப்படி அப்படி அமையும். புதன் அந்த மாதிரி கிரகம் தான், அவங்க இருக்க இடத்துக்கு வடக்கு வடக்கு வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இப்படி அமையும். பெரும்பாலும் அவங்களுக்கு அமையிற வீடு வந்து தெற்கு பார்த்த வாசப்படியா இருக்கும். அவங்க இருக்கிற வீடுல தெருல பெண் சொல்றது பெண்ண சொல்ற பெண் பார்க்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெண் பார்த்த பெண்ணுக்கு ஆண் பார்க்கறது எப்படி அப்படின்னு மிதில் நகரம் பிறந்த பிறந்த ஆணுக்கு எப்படி பெண்ணுக்கு அப்படின்னா இதே தான் வடகிழக்கு பகுதியில் இருக்கும். அவங்க இருக்கிற தெருல நிச்சயமா ஒரு குட்டி நர்சரி ஸ்கூலாவது இருக்கும், ஒரு கோவில் நிச்சயமா இருக்கும், அது சிவன் கோவிலா இருக்கும், வடகிழக்கு திசை நோக்கி இருக்கும். வேற என்ன இதை பத்தி கேட்கணுமா? மேலும் எதுவும் கேள்விகள் இருந்தா நேயர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும். அது மட்டும் இல்லாம இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.